எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பலூனி ரெசிபீஸ். இன்னைக்கு தமிழ்ல வந்து சங்கு பூ, இங்கிலீஷ்ல வந்து பட்டர்ஃப்ளை பீ. இதோட டீ வந்து ரெண்டு விதமா உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர் செல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும், கொலஸ்ட்ரால் வந்து குறையும், குடல்ல இருக்கிற புண்ணு வந்து சீக்கிரமா சரியாயிடும், மைல்ட் ஃபீவர் இருக்கும்போது இந்த டீ குடிச்சு பாருங்க, சீக்கிரமா சரியாயிடும். ஹேர் க்ரோத், வெயிட் லாஸ், ஸ்கின் க்ளோ, இது போல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் அதிகமா டீடைல்ஸ் வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க எப்படி செய்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். தேவையான பொருட்கள்: சங்குப்பூ ஒரு 15 இருந்து 20 பூ எடுத்திருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து பட்டர்ஃப்ளை பீன்னு சொல்லுவாங்க. 4 ஸ்பூன் தேன், ஒரு எலுமிச்சம்பழம், தண்ணி. ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், இதுல வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது இந்த பூ வந்து இதுல போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பூல இருக்கிற கலர் ஃபுல்லாமே தண்ணியில இறங்கணும், அந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பூல இருக்கிற கலர் எல்லாமே தண்ணிக்குள்ள இறங்கும். இது வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த பூ அப்புறம் வந்து தண்ணியும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் செப்பரேட்டா. உங்களுக்கு ஹனி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டீல வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணும்போது அதோட கலரே வந்து பிங்க் கலரா மாறிடும். பாருங்க பாருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பாருங்க மொத்தமா இது வந்து ஃபுல்லா கலரே மாறிடுச்சு. அந்த ஒரு லெமன் புளிஞ்சதுனால பாருங்க நான் சர்வ் பண்ணிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, இன்னும் அதிகமா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.